ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து நேற்று வந்து ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஆட்டோமேஷன் எல்லாமே நம்ம வெப் டிரைவரை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். வெப் டிரைவர்னா என்ன அப்படின்னா, வி கால் இட் அஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்றது ஜாவாவோட ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட் வந்து இன்டர்ஃபேஸ். எங்கே இன்டர்வியூ போனாலுமே இன்டர்ஃபேஸ்னா என்னன்றது கேட்பாங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ லைக் நம்ம மொபைலில் வந்து சிம் போர்ட்டாக வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ எதுக்காண்டி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது அந்த சிங்கிள் சிம்மில் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் நெட்ஒர்க் ப்ரொவைடர் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ லைக் நம்ம ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், இல்லை புதுசாக வந்து ஒரு நெட்ஒர்க் ப்ரொவைடர் வந்தாலுமே ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். அது எப்படி அப்படின்னா, ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் இந்த சென்ஸ் அதுக்குள்ளே வந்து ஒரு எம்டி மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது ஜஸ்ட் ஒரு மெத்தட் நேம் மட்டும்தான் இருக்கும், அதாவது கோட் எதுவுமே வந்து மேப் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிருக்காது. ஸோ எம்டி மெத்தட்னா அதை வந்து நம்ம வந்து அப்ட்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அப்ட்ராக்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி வைப்பாங்க. ஸோ தென் இங்கே என்னென்ன மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோமோ அந்த ரெஸ்பெக்டிவ் சிம்குலையும் சிமிலர் மெத்தடை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஆக்சுவல் கோடிங் வந்து நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆகி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸை வந்து நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம எதை ரிப்பீட்டிவாக வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நியூ அப்படின்ற கீவேர்டை வச்சு பண்ணுவோம் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம அந்த இன்டர்ஃபேஸை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதனால நம்ம அந்த இன்டர்ஃபேஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் த இன்டர்ஃபேஸ். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸோட ஹெல்ப் மூலமாக. ஸோ நம்மளுக்கு வந்து ஏர்டெல் கிளாஸ், ஜியோ கிளாஸ், பிஎஸ்என்எல் கிளாஸ், எக்ஸ்ஒய்ஜெட் கிளாஸ், இல்லை புதுசாக எந்த சிம் வந்தாலும் அதுக்கு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம வந்து ஒரு கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தட்ஸும் நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிரும். அப்போ அந்த இம்ப்ளிமெண்ட் மெத்தடை வச்சு நம்மளுக்கு தேவைப்படுற ஆப்ரேஷனை வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம ஏர்டெல் சிம்மை வந்து இன்செர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஏர்டெல் கிளாஸ்க்குள்ளே இருக்க அந்த இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸை வச்சு தான் நம்ம வந்து அந்த நெட்ஒர்க்கை வந்து நம்ம ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அப்போது இந்த ஒரு சிங்கிள் சிம் போர்ட்டை வச்சே நம்மளால் வந்து மல்டிபிள் நெட்ஒர்க் ப்ரொவைடரை வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இல்லை அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நெட்ஒர்க் ப்ரொவைடரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்து தனித்தனியாக வந்து ஒரு மெமரி வந்து அலோகேட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிரும். ஏன்னா நம்ம எதை அடிக்கடி யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ செப்பரேட் மெமரி அலோகேட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ ஆப்வியஸாக வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ டீடியஸ் டாஸ்க் டு மெயின்டைன். ஸோ அப்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இங்கே செலினியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோடு வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த கோடு யூஸ்வலி ரன் ஓவர் த ப்ரௌசர். பட் இதை டைரெக்டாக வந்து ப்ரௌசரோட இன்ட்ராக்ட் பண்ண விட மாட்டாங்க. ஒவ்வொரு ப்ரௌசர் கம்பெனியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு டிரைவர் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ க்ரோம் வந்து க்ரோம் டிரைவர், எச் வந்து எச் டிரைவர் அப்படின்னு. இந்த க்ரோம் டிரைவர், எச் டிரைவர் அண்ட் சஃபாரி டிரைவர்ன்றது நம்மளுக்கு வந்து கிளாஸ். அப்போ இங்கே வெப் டிரைவர்ன்றது நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ். அப்போ நம்ம இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதனால இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு எந்த ப்ரௌசர் வேணுமோ அந்த ப்ரௌசரோட டிரைவர் கிளாஸை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அதனால தான் நம்ம கோடிங்கில் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து வெப் டிரைவர் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் க்ரோம் டிரைவர் நம்ம வந்து எழுதியிருப்போம். அப்போ கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். அப்போ அந்த இம்ப்ளிமெண்ட் மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தடு தான் கெட் அப்படின்ற மெத்தட். இந்த கெட் மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு யூஆர்எல் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். பட் இந்த மெத்தட்லேயே ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஒன்று வந்து பேராமீட்டரைஸ்டு மெத்தட், இன்னொன்று வந்து நம்மளுக்கு நான் பேராமீட்டரைஸ்டு மெத்தட். ஸோ உள்ளே ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பேராமீட்டர் செட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் பேராமீட்டர் செட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நம்ம இன்புட் வந்து பாஸ் பண்ணணும். அந்த இன்புட்டோட டெக்னிக்கல் டேர்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மெத்தட் M1னு ஒன்று இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து ரெண்டு பேராமீட்டர் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ யூசர் வந்து ரெண்டு இன்புட் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அப்போ நம்ம கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நம்ம வந்து நேற்று வந்து எழுதணும். ஸோ வெப் டிரைவர் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் க்ரோம் டிரைவர் அப்படின்றத நம்ம எழுதணும். எழுதிட்டு யூஆர்ல வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த வெப் டிரைவரோட அதாவது இன்டர்ஃபேஸோட வேரியபிள் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர், அந்த வெப் டிரைவரோட வேரியபிள் நேம். ஸோ அப்போ நான் வந்து டிரைவர்னு கொடுத்துட்டு டாட் வச்சேன் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து கெட் மெத்தட் இருக்கும். இது வந்து பேராமீட்டரைஸ்டு மெத்தட். ஸோ இது வந்து நம்ம வேரியபிள் நேம் வந்து டிரைவர் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வேரியபிள் நேம் வந்து பியூர்லி யூசர் ப்ரொவைடர் நேம். இப்போ நான் இந்த டிரைவருக்கு பதிலாக நான் டீன்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நான் வந்து டி டாட் கெட் அப்படின்னு கால் பண்ணாலும் எனக்கு மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பேராமீட்டரைஸ்டு மெத்தட்.
அதனால இந்த ரெஸ்பெக்டிவ் யூஆர்எல் நம்மளுக்கு வந்து எந்த ப்ரௌசரை வந்து நம்ம வந்து லான்ச் வந்து நம்ம வந்து பண்ணணுமோ அந்த ப்ரௌசரோட யூஆர்எல்ல வந்து உள்ள வந்து நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த யூஆர்எல் வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ லைக் ப்ரௌசர் இன்வொகேஷன் வந்து அக்கர் ஆகும். அப்போ ஒரு ப்ரௌசர் இன்வொகேஷன் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த வெப் டிரைவர். அப்போ அந்த யூஆர்எல் எப்படி நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் த கெட் மெத்தட். ஸோ இப்போ இந்த கெட் மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து யூஆர்எல் பாஸ் பண்ணும்போது இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம HTTPS அப்படின்றத நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எல்லாமே இந்த HTTPS வந்து காப்பி பேஸ்ட் ஆகும். இப்போது இந்த HTTPSக்கு பதிலாக நான் சும்மா வந்து லைக் ஜென்ரலாக இப்போ ஜஸ்ட் நான் வந்து www.google.com அப்படின்னு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிவிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா குரோம் வந்து ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து google.com வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல் வந்து நம்மளுக்கு ஓப்பன் வந்து நம்மளுக்கு வந்து ஆகுது. ஓகேவா, சி சாரி, ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு இன்வோக் ஆகுது பட் அந்த யூஆர்எல் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அப்போ ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஏதோ எரர் வந்திருக்கு. எப்போ எரர் வந்தாலும் இங்கே வந்து கன்சோலில் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதில் லாஸ்ட் லைனுக்கு வந்து போயிருங்க. எங்கே எரர் வந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து ஆட்டோமேஷன் பேசிக்ஸ், அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த பேக்கேஜ் நேம், அந்த பேக்கேஜ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட் பண்ணுது. ஸோ இந்த பேக்கேஜ்குள்ளே நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸ்க்குள்ளே மெயின் அப்படின்ற அந்த மெத்தடில் Java 13 இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 13th லைனுக்கு வந்து நேவிகேட் ஆகும். அப்போது இந்த 13th லைனில் இந்த கெட்டில் வந்து நம்மளுக்கு எரர் வருது அப்படின்னு நம்மளுக்கு வந்து போட்டிருக்கு. என்ன எரர் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அப்படியே டாப்புக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். அங்கே வந்து ஒரு லைன் இருக்கும், ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் எக்ஸப்ஷன் இன் த்ரெட்டு. ஸோ இந்த எக்ஸப்ஷன் இன் த்ரெட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் வந்து எரர் மெசேஜ் வந்து கேப்சர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது என்ன எரர் மெசேஜை நம்ம வந்து பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா arg.openqa.selenium.invalid argument exception அப்படின்னு நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இன்வேலிட் ஆர்குமெண்ட், ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம நேற்று தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ யூசர் பாஸ் பண்ணுற இன்புட் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட்டு. அப்போது நம்ம பாஸ் பண்ண இன்புட் வந்து நம்மளுக்கு தப்புன்னு சொல்லுது. ஸோ அது எப்படி இன்புட் தப்புன்னு சொல்லலாம்? ஸோ நம்மளுக்கு இந்த கெட் மெத்தட் வந்து நம்மளுக்கு என்ன அக்செப்ட் பண்ணுதுன்னு இந்த கெட் மெத்தட் மேலே மவுஸை வச்சோம் அப்படின்னா இங்கே என்ன டேட்டா டைப் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் யூஆர்எல் ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்கோம். பட் ஏன் ஸ்டில் வந்து இந்த ஆர்குமெண்ட் தப்புன்னு சொல்லுது அப்படின்னா, நேற்று வந்து உங்களுக்கு ஆர்கிடெக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆர்கிடெக்சர் இந்த சென்ஸ் இந்த பிரின்சிபிளில் தான் நம்மளோட செலினியம் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது கோடு வந்து நம்மளுக்கு வெப் டிரைவரோட கம்யூனிகேட் ஆகும், வெப் டிரைவர் தான் ஒரு ப்ரௌசரோட கம்யூனிகேட் ஆகும். அந்த கம்யூனிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரோட்டோகால் கால்ட் அஸ் அன் HTTP. அப்போது இந்த HTTP அப்படின்ற இந்த ப்ரோட்டோகாலை வந்து ப்ரொவைட் பண்ணாதான் ஸோ நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வந்து நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். அந்த ப்ரோட்டோகால் இல்லை அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து நம்மளுக்கு வந்து ஆகாது. அப்போ அந்த ப்ரோட்டோகாலை ப்ரொவைட் பண்ணணும். இப்போ google.com அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நான் வந்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ரோட்டோகாலோட இங்கே வந்து பேஸ்ட் ஆகும். அப்போ அந்த ப்ரோட்டோகால் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து நம்மளுக்கு வந்து ஆகாது. ஸோ எதர் HTTP ஆர் HTTPS ப்ரோட்டோகாலை வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம செலினியமோட ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட், ஸோ வாட் இஸ் மீன் பை செலினியம் ஆர்கிடெக்சர் இன் த சென்ஸ் லைக் வென் எவர் வி ரேன் த கோட், ஸோ த கோட் யூஸ் டு கம்யூனிகேட் வித் த வெப் டிரைவர். ஸோ வெப் டிரைவர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஸோ அண்ட் த வெப் டிரைவர் இன்டர்ஃபேஸ் வில் பி கம்யூனிகேட் டு த ரெஸ்பெக்டிவ் ப்ரௌசர். So with the help of appropriate driver class, and how the communication established in the sense with the help of the protocol called as an HTTPS. So whenever we are doing the automation, so please make sure like you are passing this protocol. So ippo inda code vandha na vandu run panna appadina, so it will invoke my Chrome browser and it will pass the URL called as an google.com. அப்போ நம்ம எப்போ ஆட்டோமேஷன் பண்ணாலும் ஸோ வி ஷுட் ப்ரொவைட் த ப்ரோட்டோக்கால். அப்போ அந்த ப்ரோட்டோக்கால் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம பாஸ் பண்ண இன்புட். அப்போ இன்புட் எப்போலாம் தப்பு பண்ணுறோமோ அப்போலாம் நம்மளுக்கு த்ரோ பண்ணுற எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிட் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன்.
ஸோ அஸ் அ ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியர் நம்ம வந்து ஒரு கோடிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட அஜெண்டா வந்து அவுட்புட்டை மட்டும் கொண்டு வரதை வந்து நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸப்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸப்ஷனை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம், அந்த எக்ஸப்ஷன் எதனால வருது அப்படின்றத நம்ம வந்து அந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும். அப்போ மூவிங் ஃபார்வர்ட் நீங்கள் வந்து ஒரு கோடில் வந்து என்ன எக்ஸப்ஷன் ஃபேஸ் பண்ணாலும் அதை வந்து நோட் பண்ணி வச்சு இது எதனால வந்துச்சு அப்படின்றத எழுதி வைக்கிற ஹேபிட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூஸ் வந்து போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எக்ஸப்ஷன் தான் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷன்ஸை பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்து வரும். ஸோ இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணியிருக்க ஃபஸ்ட் எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிட் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன். ஸோ வென் திஸ் எக்ஸப்ஷன் வில் அக்கர் இன் த சென்ஸ், ஸோ வென் எவர் த யூசர் இன்ஜெக்ட் ராங் இன்புட் இட் வில் ட்ரிகர் த இன்வேலிட் இன்வேலிட் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன், ஓகேவா? ஸோ டில் திஸ் பாயிண்ட் எனி டவுட் ஃப்ரம் எனி ஒன்? அரவிந்த், யூஆர்எல் பாஸ் பண்ணும்போது HTTPS தான் கொடுக்கணுமா? செக்யூர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். சைட்ட பொறுத்து அது HTTPS ஆவும் இருக்கலாம், HTTP-ஆ இருக்கலாம். ஓகே. டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி சைட். நீங்க ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரியபிள்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்வீங்க? வேரியபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ற மாதிரி. ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து, அதாவது ஆப்ஜெக்ட் நம்ம பண்றோம் அப்படினா பேக் எண்ட்ல வந்து அதுக்கு வந்து ஒரு மெமரி வந்து அலோகேட் ஆகும். அப்ப இந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணும்போதெல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கால் ஆயிரும். நம்ம எதுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணமோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நேத்தே வந்து சொல்லியிருந்தேன், இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கிச்சன் இருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் வந்து குக்கிங்க்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த இல்லாட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிச்சனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போது இந்த என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ லைக் நம்ம வந்து எப்போல்லாம் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெமரி வந்து நம்மளுக்கு வந்து பேக்கெண்டில் வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆயிரும். அப்போது இதுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் பெப்பர் தேவை அப்படின்னா நான் ஏடாட் பெப்பர் அப்படின்றத கால் பண்ணலாம். சால்ட் தேவை அப்படின்னா நான் ஏடாட் சால்ட்னு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வேரியபிள் நேம் வந்து ஏன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பேக்கெண்டில் வந்து ஒரு மெமரி வந்து அலோகேட் ஆகும். அப்போ இட் வில் இனிஷியலைஸ் த கிளாஸ் as well as it will initialize the method present inside the class. அதனால நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் த வேரியபிள், பிகாஸ் வேரியபிள் ஹோல்ஸ் த வேல்யூ. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுனால அந்த மெத்தடோட மெத்தடு இனிஷியலைஸ் ஆகிறதுனால அந்த மெத்தடோட நாலேஜ் நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.